ஹாய், ஹலோ, வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் எடுக்கிறோம். ஸோ டே இன் மை லைஃப்ன்றதை தாண்டி ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் எடுக்கிறேன். ஸோ என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:00 ஆகுது மார்னிங். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. சாட்டர்டே ஷாம்க்கு ஸ்கூல் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் ஷாமுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறேன். எனக்கு ஷாம் வந்து இன்னும் தூங்குறாரு. நேற்று சொன்னேன்ல, நேற்று ஃபீவர்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக மார்னிங்கே அந்த போய் காமிச்சிட்டு வந்தோம். அப்புறம் அவங்க முட்டை மாத்திரை கொடுத்தாங்க, அந்த மாத்திரை போட்டு விட்டேன். ஷாம் நல்லா தூங்குறான், அதனால் வந்து நான் குளிச்சு கிளம்பிட்டு அப்படியே ஷாமும் குளிக்க வைக்கலான்னு பார்த்துக்கிறக்கு. ஆனால் அவன் தூங்குறான். சரி, அவனை தண்ணி காய போட்டுட்டு நம்ம குளிச்சு கிளம்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிறக்கேன். அதுக்கடுத்து என்னென்னா, போன தடவை வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க, நான் போகலை, வெளில ஒரு வேலையாக போயிட்டேன். ஸோ இந்த தடவை வந்து நம்ம அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் எப்படி எழுதியிருக்கான், எல்லாமே வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பேசுவாங்க. அவன் என்ன என்ன மாதிரி அவனோட தாட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் வச்சு பேசுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஷாமை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்றது நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஷாமை வந்து ஷாமுக்கு மட்டும் தண்ணி காய போட்டு நம்ம போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ஷாமை குளிக்க வச்சு அப்படியே கிளம்பணும், பார்ப்போம். ஹலோ, ஷாமு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து கிளம்பிட்டோம். ஸோ சாமி என்னென்ன சொல்கிறாங்கன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லேட் ஆகிடுச்சு, ஏன்னா அவனுக்கு எந்திரிச்சு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நானும் கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். டட்டா ஷாமு வந்து ஸ்கூலில் போய் மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சிட்டோம். இவனோடது என்னன்றதை இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து எப்படி மார்க் எடுத்துருக்கான்றதையும் நான் அதில் கலந்துக்கிறேன். ஜாலியாக இருக்கான். அவனுக்கு ஸ்டார்னா போதும், ஸ்டார் இல்லாதான் குட் பைன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்கிறதுனால ஸ்டார் கொடுத்தா ஹாப்பி ஆயிடுவான். ஸோ வாங்க போய் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து இவனுக்கு என்னன்றதை நான் அந்த பேப்பரில் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட மிஸ்டேக் என்னன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரி, இதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு போகிறேன். ஹாய், நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சாமோட ஒரு சர்ப்ரைஸ். அது என்ன சர்ப்ரைஸ்னா, ஷாம் வந்து எப்படி படிச்சிருக்கான் என்னன்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நான் கேட்டுட்டு வந்தேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்னா என்ன சொல்லுவாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். ஷாம் வந்து நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கோச்சிங் கொடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அவனுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னா, இன்னும் அவன் டேலண்ட்டு அவனுக்கு டேலண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து அவன் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆவான். ஸ்கெட்ச் இதுக்கெல்லாம் ட்ராயிங் பண்ணானா அந்த கோட்டுக்குள்ளேயே அடிக்கணும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்ல சொன்னாங்க. அதுக்கடுத்து ஷாமோட எக்ஸாம் பேப்பர். இதுதான் ஷாமோட எக்ஸாம் பேப்பர். ஐயோ, நம்பர் எதுவும் தெரியுதான்னு பார்த்தேன். சரி, எதுவும் தெரியல. ஷாம் வந்து ஒரு பேப்பர் வந்து பி கிரியடு, அதுக்கடுத்து ஒன்று வந்து எத்தனை பி எத்தனை ஏன்னு மட்டும் சொல்லிடு. 2A 1B, ஆனால் அதிகம் 2A 1B கொடுத்துருக்காங்க. ஸோ இவனோட எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வேணாம், இந்த அட்ரஸை மட்டும் மறைச்சிக்கிறேன், ஒரு மாதிரி தெரியுது இல்லையா. அதனால இதுதான் ஷாமோட எக்ஸாம் பேப்பர். ஷாம் இது வந்து மேட்ச் பண்ணுறதா, இவனே மேட்ச் பண்ணிடுவான். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, மேம் வந்து அவங்க சொல்லி இந்த லெட்ரு என்னன்னு சொல்லிட்டு, அது ஃபஸ்ட் லெட்ரு என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து சொல்லி கொடுத்து அவன் பண்ணான் மேம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இது வந்து அவனை மேட்ச் பண்ணது வந்து தப்பு தப்பாக மேட்ச் பண்ணான். ஸோ அது வந்து தப்பாக மேட்ச் பண்ணுறான்னு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து டிராயிங், அவன் பண்ண டிராயிங் தான், ட்ராயிங் வந்து கோட்டுக்குள்ளே கொஞ்சம் அடிக்க சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி மேலாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி கோட்டை விட்டு வெளியில் வந்துடுது அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த எஸ் லெட்ரு சன்னு இது ஃபுல்லாமே
அது ஃபுல்லாமே அவனே வந்து டிக் பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேட்க கேட்க அவனே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்பரு சாம் ஸ்டாரெல்லாம் வாங்கியிருக்கான், ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார்லாம் வாங்கியிருக்கான். ஸோ ஓரளவு மேக்ஸுமே அவன் வந்து நல்லா பண்ணான். ஏ மேக்ஸ் தான் ஏ க்ரீட் வாங்கியிருந்தான். அதுக்கடுத்து இந்த இதுலேயுமே ரெண்டு ஸ்டார் வாங்கியிருக்காரு சாரு. அப்புறம் இதுலேயுமே டிராயிங் மேட்சிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பின்னாடியுமே அவன் வந்து எல்லாத்துலேயுமே ஸ்டார் வாங்கினான். ஏ க்ரீட் ஃபுல்லாக ஸ்டார் வாங்கினாங்க. பாரு செவத்தில் இப்படி ஒட்டலாமா? ஏன் அப்போ இப்படி பண்ணுறாங்க? வரும்போது வரிசையாக ஒட்டி வச்சுருக்கேன், வேறு ஸ்டிக்கர் ஆகும். ஸோ இது மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து அவங்க பேரண்ட்ஸு நேம் இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அதில் வந்து நான் வந்து நான் ஷாம்கிட்ட பேச கரெக்டாக பேசுனதுனால கரெக்டாக ஷாம்கிட்ட மட்டும் வர்றப்போ வந்து ஷாம் அம்மா பேருந்தான் அம்மா மட்டும்தான் சொல்லுவேன், அப்பான்ற வார்த்தையே அந்த இதில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க பேசிக்கிறீங்களே ஒரு மாதிரி ஆனாங்க. சரி நானும் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றிருக்காங்க. இல்லை பரவாயில்ல, நான் இப்போ வரைக்குமே வந்து அவனுக்கு அப்பான்றதே மைண்டில் ஏற்றலை, உதயா உதயான்னு மட்டும்தான் ஏற்றி வச்சிருக்கேன். அதனால் வந்து அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இன்னும் அவனுக்கு வல்ல சே நல்ல மேம். இதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா உதயான்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே டேடியை அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவனுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க பேசிக்கிறக்கே ஒரு மாதிரி ஆனாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளை யோசிச்சு அவங்க வந்து பண்ணுறாங்கன்றப்ப எனக்கு ஹாப்பி ப்ளஸ் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஷாம் வந்து படித்து இன்னும் மேலும் மேலும் முழு உயரணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஷாம் வந்து ஏன் அங்கே சேர்த்துருக்கோன்னா ஷாம் வந்து நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். சில இடங்களில் வந்து நானே ஃபேஸ் பண்ண மாட்டேன். நீ இப்படி செவத்தில் ஒட்டலாமா போடா. சில இடங்களில் வந்து நானே வந்து இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் போகணுன்னா கொஞ்சம் பயப்படுவேன், இங்கிலீஷ் பேச கொஞ்சம் தயக்கப்படுவேன், எனக்கு சுத்தமாக வரவும் செய்யாது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்க என்னோடய இடத்துல இருந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை வந்து ஷாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அவன் நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வரணும், இவன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு பின்னாடி நான் எப்பயுமே இருப்பேன். இதை தவிர்த்து வந்து அவன் வந்து நார்மலாக எல்லாருக்கும் அவன் வந்து பேசுகிறப்ப எந்த இடத்துல தயக்கப்படாமல் டக்கு டக்குன்னு பேசணும் அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கும். இவன் இப்படி ஆகணும், அவன் வந்து இப்படி படிக்கணும், அவன் டாக்டர் ஆகணும், அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே நான் வந்து இப்போ வரைக்கும் மைண்ட் செட் பண்ணலாம், பண்ணவும் மாட்டேன். அவனுக்கு என்ன தெரியுதோ அதை நான் பண்ணட்டும். ஸோ அவன் என்ன பண்ணாலும் அவன் வந்து பின்னாடி நான் இருப்பான். அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அதனால் வந்து அவன் என்ன ஆசைப்பட்றானோ அதுக்கு பின்னாடி எப்பயுமே நான் அவனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து எல்லாமே பண்ணுவேன். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எனக்கு என்ன ஒரு ஒரு மைண்ட் செட் தான், ஷாம் ஒரு தப்பே பண்ணாலும் அம்மா நான் இந்த தப்பு பண்ணிட்டேம்மா மன்னிச்சுக்குமா, இந்த தப்பை எப்படிமா சரி பண்ணுறது, அந்த அளவுக்கு அவன் வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவன் பேசிட்டா கூட எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிரும். ஏன்னா நான் ஒரு அவன் நல்ல அம்மாவாக இருந்திருக்கேன், சரிப்பா ஒரு நல்ல அம்மாவாக அவனுக்கு நான் இருந்திருக்கேன்றது இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு, நான் ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்கேன்றது இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு போதும். ஸோ அவன் என்ன தப்பு பண்ணாலுமே அம்மாக்கிட்ட வந்து சொன்னால் அம்மா அதை சரி பண்ணுவாங்க, இது தப்பு இது சரின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு திங்கிங் வர்ற அளவுக்கு நான் வளர்த்தினேனாலே எனக்கு போதும். அதுக்கடுத்து அவனை நான் கரெக்டாக கொண்டு போவேன். ஸோ கரெக்டானா இப்படி தான் நம்ம கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அவனோட லைஃப்பில் அவன் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அதுக்கு பின்னாடி எப்பயுமே நான் இருப்பேன். அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த போன வீடியோலேயே நிறைய பேர் வந்து திரும்பியும் சொல்லலாமான்னு தெரில, இருந்தாலும் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஷாமுக்கு உடம்பு அப்படி பார்த்துக்கோங்க இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் மாற்றி பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றே அவன் சரியாயிட்டான். நேற்று மார்னிங் அந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஈவினிங்கில் ஓரளவு நார்மல் ஆயிடுச்சுன்னு இல்லை, இப்போ அவன் நான் ஃபுல்லாக நார்மல் ஆகிட்டான். ஸோ ஷாம் இப்போ ஹெல்த் ஓகேவா உனக்கு? ஓகேவா? இங்கே வா பேசிடு இல்லையா. அவனுக்கு ஸ்டார் ஷாம் வந்து ஸ்டார் பைத்தியம். என்ன ஷாம் சோசும் பிடிக்குமா? சோசும் இங்கே பாரு. உன்னை நிறைய பேர் வந்து காய்ச்ச ஷாமை நல்லா பார்த்துக்கோங்க, ஷாமை ஃபீல் பண்ண விடாதீங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க, ஷாமுக்கு இப்போ எப்படி இருக்கு காய்ச்ச அப்படின்லாம் சொன்னாங்க சரியா. அவங்களுக்குலாம் காய்ச்சல் நல்லா இருக்கு, என் ஹெல்த் இப்போ ஓகே, நான் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிடு. கேட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லிடு. எப்படி எல்லாருக்கும் நன்றி? நன்றி நல்லா அழுத்தமாக சொல்லு. நன்றி. சரி ஓகே. ஓ ஹெல்த் எப்படி இருக்குப்பா?
நல்லா இருக்கா இப்போ? ஓகேவா சார், நார்மல் ஆயிட்டீங்களா? நாங்க கூட படப்படனு சேட்டை பண்ற கூட வெளியே தெரிஞ்சு போயிரும். ஆனா ஷாம் வந்து உதவ மாதிரி நல்லா படிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா, நல்லா படிக்கிறேன் ஷாம், நல்ல பையன், குட் பாயா இருக்கான், சேட்டை பண்ணாம இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சேட்டை பண்றான், ஊமையா சேட்டை பண்றான் உதயா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே ஷாம், குட் பாய். அதனால ஷாமுக்கு வந்து ஒரு மேம் வந்து ஸ்டார் கொடுத்துட்டாங்க. என்ன ஷாம் ஸ்டார் கொடுத்தாங்கல்ல? நிறைய வேலை இருக்கு. ஷாம போய் அங்க விட்டுட்டு அதுக்கடுத்து நானுமே எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு பக்கத்துலதான். அதனால அங்க போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறதே நம்ம வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. எல்லா வேலையும் முடிக்கணும், இன்னைக்கு நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. இப்பயே டைம் வந்து 12 ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஷாமோட ஹெல்த் ஓகே. சில பேர் வந்து அவங்கள எங்க இவங்களை எங்கன்னு கேட்டீங்க, எல்லாத்துக்கும் அதுலயே நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். எல்லாருமே நான் நல்லா தான் இருக்கோம். ஸோ ஷாமும் ஓகே ஆயிட்டான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் கிளம்ப போறோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொறுமையா கரெக்டா சொல்லணும், ஸ்கிப் பண்ணா பாருங்க. பை பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி பண்ணுங்க சொல்ல கூட கரெக்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பை 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 பை.